இன்று உயிர்ப்பு பெருவிழா. இன்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டும். கொண்டாடுகிற சூழல் இருக்கிறதா? தமிழ்நாட்டில், நான் வாழுகிற சென்னையில், இந்தியாவில், அகில உலக அளவில் எல்லோருமே ஒரு ஊரடங்கில் அடங்கி கிடக்கிறார், அறைக்குள் முடங்கி கிடக்கிறார். பயம் இருக்கிறது, பீதி இருக்கிறது. நாளை என்ன நடக்குமோ என்கிற ஒரு அங்கலாய்ப்பும், ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம் வந்துவிடுமோ என்கிற பயம். இதே மாதிரிதான் அன்றும் இயேசு இறந்த நேரத்தில் ஜெருசலேமில் கலிலேயா பகுதியில் இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சீடர்கள் பயத்தில் அறைக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்திருந்தார்களோ, அவருடைய வார்த்தைகளை கேட்டார்களோ, அவர்களும் கலங்கி போயிருந்திருப்பார்கள். கொரோனாவின் தாக்கத்தில் இருக்கிறவர்கள் பீதியிலும் பயத்திலும் இருக்கிறார்களோ, அதை போன்று அன்றும் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு இருந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நிலையில் எந்த செய்தி உயிர்ப்பு செய்தியாக இருக்கும்? உயிர்ப்பு செய்தி சுத்தம் சுகம் தரும் என்று நினைக்கிறேன். கொரோனாவினுடைய தாக்குதலுக்கு பிறகு நம் மனதிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு உணர்வு, நாம் உடல் சுத்தத்தோடு இருக்க வேண்டும். நாம் உடல், நம்முடைய உடல் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்க வேண்டும் என்கிற மனநிலை இருக்கும். இந்த சூழலில் உயிர்ப்பு பெருவிழாவில் ஒரு நற்செய்தி வேண்டும் என்று சொன்னால் எந்த செய்தியாக இருக்கும்? சுத்தம் தான். சுத்தம் சுகம் தரும், சுத்தம் உயிர்ப்பு தரும். சுத்தம், உடல் சுத்தம், உளச்சுத்தம், மனச்சுத்தம், வார்த்தை சுத்தம், நம் செயல் சுத்தம், இந்த எல்லாவற்றிலும், இந்த நான்கிலும் சுத்தமாக நம் வாழ்க்கை இருந்தால் நமக்கு உயிர்ப்பு உண்டு. இன்னொன்று, நாம் இன்றைக்கு சுய தனிமை என்று சொல்கிறோம். நாம் பலவற்றிலிருந்து எவையவையெல்லாம் தீமையோ, எவையவையெல்லாம் நம்மில் அழுக்கை உருவாக்குமோ, எவையவையெல்லாம் நமக்குள் நோயை உருவாக்குவோமோ, உடல் நோயை, சமூக நோய், அவற்றிலிருந்து தூர இருப்பதும் நமக்கு உயிர்ப்பை தரும். தூர இருப்பதும், சுத்தமாக இருப்பதும் நமக்கு உயிர்ப்பை தரும் என்கிற செய்தி தான் இன்றைய உயிர்ப்பு செய்தி. உடல் சுத்தம் நமக்கு அவசியம் என்பதை எந்த காலத்திலும் உணராத ஒரு சூழலை இன்றைக்கு உணர்ந்திருக்கும். எல்லாவித கிருமிகளிலிருந்தும், எல்லாவித அழுக்கிலிருந்தும் நாம் சுத்தம் பெற வேண்டும். இயேசு இறந்ததும் இதற்காகத்தான். உலகத்தினுடைய பாவ அழுக்கை கழுவுவதற்காக தன்னை இழக்கிறார், தன்னை மறித்துக் கொள்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாகிறார். நாம் அழுக்கில் கிடந்தோம், அழுக்கை ஒரு ஆவரணமாக அணிந்து கொண்டிருந்தோம், அவர் அழுக்கை கழுவுவதற்காக நம்மோடு வாழ்ந்து நமக்காக துயரப்பட்டு இறந்திருக்கிறார். அவர் பாவ அழுக்கை கழுவினார். இன்றைக்கு வைரஸ் அழுக்கை கழுவுகிறோம். உடல் சுத்தம், மனச்சுத்தம் நமக்கு அவசியம். எவையவையெல்லாம் தீமையோ, எவையவையெல்லாம் உண்மைக்கு எதிரானதோ, எவையவையெல்லாம் நீதிக்கு எதிரானதோ, எவையவையெல்லாம் ஒரு பாமர மக்களுக்கு எதிராக செயல்பட்டோமோ, அவற்றிலிருந்தான் எல்லாவற்றிலும் இருந்து நாம் தூர போகிற போது, வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் இன்ஜஸ்டிசஸ், வி பிகம் பியூர். அந்த பியூரிட்டி தான் ஈர்ப்பு. இன்றைக்கு நாம் அனைவரும் மனதில் நினைத்திருக்கக்கூடிய செய்தி எதுவாக இருக்க வேண்டும்? பியூரிட்டி, சுத்தம். இந்த அழுக்கை கழுவி சுத்தமாக மாறுகிற போது நம்முடைய வார்த்தையிலும் சுத்தமாக இருக்கும், நம் செயலும் சுத்தமாக இருக்கும். இப்படி சுத்தமாக இருக்கிற வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒரு நாள் நமக்கு வரும் என்பதை சொல்லுகிற நாள் என்று உயிர்ப்பு நாளாக அமையும். இந்த உயிர்ப்பு பெருவிழா செய்தியை நம் வாழ்வில் உருவாக்கி, நம்மில் உடலில் இருக்கக்கூடிய அத்துணை கிருமிகளையும்
கழுவி அத்துணை துயரங்களையும் நாம் விளக்கி அத்துணை அநீதிகளையும் நாம் தூர விளக்கி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு உயிர்ப்பு செய்திதான். ஆண்டவர் உயிர்க்கிறார். எப்படி உயிர்க்கிறார்? நாம் சுத்தமாக இருக்கிறோம், கைகளை கழுவி, 20 முடிகள் கைகளை கழுவி, யாரெல்லாம் தீயவர்களோ அவர்களை விட்டு ஒதுங்கி, யாரெல்லாம் நமக்கு இந்த வாழ்வை சிதைக்கிற கிருமிகளை தருகிறார்களோ, அன்புக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, நீதிக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, சிறுவர்களை, சிறுமிகளை, பெண்களை, பாமரர்களை, எளியவர்களை, ஓரத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற விளிம்பு மக்களை யாரெல்லாம் அநியாயமாக அடித்து நொறுக்குகிறார்களோ, அவர்களை எதிர்த்து கேட்கிற மனச்சுத்தம், அந்த கோபம் நம் வாழ்வில் உயிர்ப்பித்தார். இந்த சுத்தம் சுகம் தரும் என்பதுதான் உயிர்ப்பு செய்தி. எப்படி சுத்தமாக அமைய வேண்டும், எப்படி முடியும், அந்த சுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்படி இன்று ஒரு சோப்பு போட்டு கழுவுகிறோமோ, ஒரு கிருமியை கழுவ வேண்டும், அது போன்ற எது நம்மை உருவாக்கும் என்று சொன்னால் இயேசுவின் வார்த்தை தான். வார்த்தை என்னது? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தை என்ன செய்தது? நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை நம்மோடு இருந்து நமக்காக இறந்தார். இன்று இன்னும் கொஞ்ச நாட்களில் கொரோனாவினுடைய தாக்குதலிருந்து விடுபட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவினுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். அவர் எப்படி நமக்காக வாழ்ந்தாரோ, அதை போல நாம் இந்த உலகத்திற்காக, உலக மக்களுக்காக, என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய மக்கள், முக்கியமாக ஏழைகளுக்காகவும் ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர், உயிர்ப்பு பெறுவலாம். வாழ்த்துக்கள்.